ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். தட்டை இட்லியே எப்படி தட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ், ஒரு கப் இட்லி அரிசி, நான் ஒரு 2 hours சோக் பண்ணியிருக்கேன், அதுலேயே 3 ரெட் சில்லியும் ஊற வச்சுருக்கேன், 1 tablespoon கடலைப்பருப்பு சென்னாதால் அதையும் வாட்டரில் சோக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 teaspoon வனஸ்பதி, பொட்டுக்கடலை இது வந்துட்டு நம்ம பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும், பீனட் வேர்க்கடலை இது வந்துட்டு இந்த மாதிரி கோர்ஸாக இடித்து எடுத்து வச்சுருக்கேன், சால்ட், கிரேட்டட் கோகோனட், பெருங்காயம், கருவேப்பிலை, இவ்வளோ தான் இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ். இப்போ இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நான் இந்த ஊற வச்சுருக்க அரிசியும் காஞ்ச மிளகாவையும் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இது கம்மி குவான்டிட்டியாக இருக்கிறதுனால நான் மிக்சியில் அரைச்சிடுறேன். இதே நீங்கள் குவான்டிட்டி நிறைய போடுறதா இருந்ததுனாக்கா கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா இவ்வளோ திக்காக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் வாட்டர் ஆட் பண்ணது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம இதில் இது சால்ட் ஆட் பண்ணுறோம். எல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாத்தில் தட்டி ஆயிலில் பொறிச்சு எடுக்கணும். அடுத்து வனஸ்பதி, நம்ம அரிசி மாவை அரைச்சி ட்ரையாக எடுத்துகிட்டு வந்து மிக்ஸ் பண்ணுறது அது ஒரு டேஸ்ட், பட் அதை விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அண்ட் தென் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற சென்னாதால் இதை ஒரு 15-20 minutes சோக் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் க்ரஷ்டு பீனட் வேர்க்கடலை நல்லா ஃபைனாக சாப் பண்ண கருவேப்பில், அடுத்து பெருங்காயம் ஆட் பண்ணிடலாம். நம்ம கிரேட்டட் கோகோனட், கோகோனட்டோட ஃப்ளேவர் இதில் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது வேணுங்கிற கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம பொட்டுக்கடலை பவுடர் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். இப்போ நம்ம இதில் பொட்டுக்கடலை பவுடர், ரோஸ்டட் சென்னாதால் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு வந்தால் தான் நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி தெரியும். அண்ட் இதை ஆட் பண்ணும்போது ஸ்பூன்லேயோ கரண்டிலேயோ போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க, கையில் மிக்ஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டெசர்ட் கன்சிஸ்டன்சி என்ன அப்படிங்கிறது எவ்வளோ தேவைப்படுங்கிறது நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்தாப்பில் வரணும். அந்த அளவுக்கு தான் நம்ம உடச்சிக்கடலை பவுடர் போடணும். அது உடச்சிக்கடலை பவுடரும் நிறைய போட்டுட்டா உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கும் போது வந்துட்டு விரிஞ்சிரும். அதனால தான் தண்ணி நம்ம கம்மியாக ஆட் பண்ணி மாவை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம உடச்சிக்கடலை பவுடர் போடணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி தட்டுறதுன்றது பார்க்கலாம். இந்த மாதிரி இருக்கணும் இது. இப்போது நான் இங்கே ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இது கிளாத்தில் தட்டினா இதில் இருக்கிற ஈரம் கொஞ்சம் நல்லா எடுக்கும் உங்களுக்கு. இப்போது லேசாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி கையில் நம்ம இதை ரவுண்டாக தின்னாக நம்ம இதை தட்டிக்கணும். ரொம்ப மெல்லிசாவும் போடக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கணும். ஒரு 5-6 இந்த மாதிரி கிளாத்தில் தட்டிட்டு ஒரே டைம் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தட்டி வச்சிடலாம். நான் இப்போ மீதி தட்டிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும். இப்போது இந்த மாதிரி நம்ம துணியிலேருந்து எடுத்து இதை எப்படி ஆயிலில் ட்ராப் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரி நான் தட்டி வச்ச 4 தட்டையுமே நான் இப்போது ஆயிலில் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம பொறிச்சு எடுக்கணும். ஒரு பக்கம் குக் ஆனதும் நம்ம இன்னொரு பக்கம் போடணும், திருப்பி போடணும். இது ஒரு பக்கம் குக் ஆகிடுச்சு, நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். இது கொஞ்சம் குக்கிங் டைம் எடுக்கும் உங்களுக்கு, ஏன்னா நம்ம வந்துட்டு ஈரம் ஆகுதுன்னா நம்ம இதில் போடுறோம். அதனால கொஞ்சம் நிதானமாக தான் இது குக் ஆகும். இந்த பக்கமும் செவந்துட்டோம். இப்போ பாருங்கள், அந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம இது ரெடி ஆகிடுச்சு, இது எடுத்துடலாம். நம்ம
நம்முடைய தட்டை ரெடி ஆகிடுச்சு. நான் எல்லா மாவையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். தட்டி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம தீபாவளிக்கெல்லாம் செய்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்நாக். இது உங்களுக்கு எல்லோரும் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.